हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஃப்ரைடே vlog தாங்க பார்க்க போறோம் நேத்து நைட் ஸ்டார்ட் ஆன மழை இன்னைக்கு மார்னிங் வர தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது சோ ஒரு சில vlogல சொல்லி இருப்பேன் தொடர்ந்து ஆஃப்டர்நூன் மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து ஒரு 1 வீக்கா நைட் தான் மழை பெய்யுது சில்லுன ஒரு கிளைமேட் சூப்பரா இருக்கும் பட் என்ன குளிர் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கு நைட்னாலே கண்டிப்பா மழை பெஞ்சா குளிர் உள்ள சோ அந்த குளிர் வந்து நல்லாவே தெரியும் சோ இன்னைக்கு மார்னிங் ஒரு சிம்பிளான பிரேக்பாஸ்ட் தான் கருப்பு சுண்டல் வேக வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த சைடு ஹாட் வாட்டர் வச்சிட்டிருக்கேன் சரி ஓகே மாடி கொஞ்ச நேரம் வரலாம் மழை பெஞ்சிருக்குல சரி எப்படி இருக்குன்னு பார்த்து போலாம்னு மாடிக்கு வந்திருக்கேன் இப்ப பறவைகள் சவுண்ட்லாம் கேட்க ரொம்பவே சூப்பரா இருந்ததுல சோ எப்பவுமே இப்படிதான் நைட் ஒரு 2 மணி 3 மணி ஆனாலே அந்த பறவைகள் சத்தம் வந்து அப்படி கீச் கீச் கீச்னு கேட்டுட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பேர்ட் வந்து அப்படி கூவிட்டே இருக்கும் சோ ஜன்னல் வழியா நல்ல அந்த சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கும் நம்ம தூங்குனாலுமே அந்த சவுண்ட் அப்படியே காதுல சூப்பரா கேட்கும் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே அவ்வளோ ஒரு அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால செடி எல்லாமே சூப்பரா தழுத்து வந்திருக்கு அந்த ஒரு தொட்டில மட்டும் லைட்டா ஹோல் போட்டு விடணும் ஃபுல்லா எப்பவுமே தண்ணி தேங்கிட்டே இருக்குது இல்லனா வந்து செடி எல்லாம் அழிகிரும் சோ சீக்கிரமா அதுல ஒரு ஹோல் போட்டு விடணும் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து போட்டு விடணும் ஒண்ணு கீழ போட்டு விடணும் இல்லனா சைடுல ஒரு ஹோல் போட்டு விடணும் அப்பதான் தண்ணி வந்து ஃபுல்லா தேங்காம இருக்கும் அந்த சைடு மாடியில அவ்ளோ புறா இருந்து சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்கலாம் கரெக்ட்டா வீடியோ எடுக்க போறேன் அதுக்குள்ள எல்லா புறாவுமே பறந்து போச்சு சோ நீங்களே பாத்துるீங்க இன்னொரு நாள் கண்டிப்பா நான் அந்த புறா எல்லாமே உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்றேன் எப்பயாச்சும் அதுக்கு தெரியாம நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் ஜஸ்ட் நான் இந்த மாடியில இருந்து எடுக்கிறதுக்கே வந்து அது அந்த மாடியில இருந்து பறந்து போகுது பார்க்கலாம் முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு 10 நிமிஷம் மாடியில இருந்திருப்பேன் அப்புறம் நான் கீழ இறங்கி வந்துட்டேன் பாப்பாவுமே கரெக்ட்டா அந்த டைமிங் எழும்னா அப்புறம் அவள ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு சோ இன்னைக்கு வந்து மார்னிங் நான் சிம்பிளான பிரேக்பாஸ்ட் தான் சொல்லிருந்தேன் பாப்பாவுக்குமே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் சுண்டல் சாப்பிட்டு அப்புறம் உளுந்தங்கஞ்சி நாங்க குடிச்சோம் சோ நார்மலா உளுந்தங்கஞ்சி குடிச்சாலே வந்து வயிறு கம்முண்டா இருக்கும் சரி ஓகே அத மட்டும் நம்ம தனியா குடிச்சிட்டு இருக்க முடியாதுலவா குழந்தைக்கு கண்டிப்பா பசி எடுக்கும் கொஞ்ச நேரத்துல ஓகே நம்ம வந்து சுண்டலும் சேர்த்து அவச்சலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் மார்னிங் சிம்பிளான பிரேக்பாஸ்ட் ரெடி பண்ணேன் இந்த உளுந்தங்கஞ்சி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் ஷேர் பண்ணிருப்பேன் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்க குடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பெண் குழந்தைகளுக்கு இன்னுமே ரொம்ப நல்லது இப்போ ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னைக்கு சிம்பிளான சாம்பார் சாதம் கூட்டு தான் செய்ய போறேன் சோ கடகடன்னு செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட்டா அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து தூங்கிட்டாங்க இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால அவங்க ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் நைட் உட்காந்து வேலை பார்க்க முடியும்னு பாப்பாவுமே தூங்கிட்டா ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஸோ அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து மேடத்துக்காக ஒரு ஸ்நாக்ஸ் இன்னைக்கு புதுசாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்க தான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட நார்மலாக நம்ம வந்துட்டு மைதாவில் செய்கிறத விட நான் இன்னைக்கு கோதுமை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவுமே நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ ஈவினிங் கரெக்டாக ஒரு 5:00 குட்டி இப்போ தான் எழுந்து வந்தாங்க ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சில விலாக்லேயே சொல்லியிருப்பேன் நான் எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சுருந்தா மேடம் வந்து எழுந்து வந்ததும் உடனே அதை தட்டி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து வந்ததுமே அவள் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கா ஆனால் கொஞ்ச நேரம் விளையாண்டா அதுக்கப்புறம் அவளுக்கு போர் அடிச்சுட்டு அப்படின்னோடனே அம்மாவா மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மாடிக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் மாடிக்கு போனேன் ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்ங்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் மட்டும் தான் பாப்பாவை வந்து மாடி கூட்டிகிட்டு போனேன் மாடியில் சொல்லியே வேணும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம்
நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் மாடிக்கு வந்து நிற்கும். மேடம்க்கு வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த செடி மேலே தான் இருக்குது. வந்ததும் அந்த செடிக்கு எப்படியாவது தண்ணி ஊற்றணும், அப்புறம் தான் நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கா. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாப்பா செடி இல்லாமல் தண்ணி இருக்குது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுமே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தா, சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா. மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பூக்கள் எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு முல்லைப்பூ ஓரளவு இருந்துச்சு. சரி ஓகே, அதை நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சுட்டு இருந்தேன். பட் மேலே இருக்கிறத விட அப்படியே கீழே படர்ந்து நிறையவே இருக்குது அந்த சைடு. அதெல்லாம் ரொம்ப எட்டி என்னால் பறிக்க முடியலை. ஸோ முடிஞ்ச அளவு நான் மேலே இருக்கிறத மட்டும் ஓரளவு இந்த பூக்களை நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். நேற்று நைட்டெல்லாம் நல்லா மழை பெஞ்சதுன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி மார்னிங் அதுக்கெல்லாம் சேர்த்து அவ்வளோ வெயில் அடிச்சுது. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த வெயில் வந்து நல்லா தெரியுது. மேகமே வந்து அந்தளவுக்கு இல்லை, அப்படியே அங்கங்கே தான் கலைஞ்சிருக்கு. பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு மழை வருமானு. ஸோ இப்போ க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாடியில் வந்து லைட்டாக குப்பையாக இருந்தது. லாஸ்ட்டு வீக்கு அந்த ஃப்ரைடே வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுறேன். பாப்பாவும் என் கூட வந்து சேர்ந்து க்ளீன் பண்ணுறாங்க. அம்மா நானுமே வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நீயும் பண்ண அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். சும்மா அவளுக்கு தெரிஞ்சது ஏதோ வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பண்ணட்டும்னு நானுமே எதுவுமே சொல்லலை. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சுட்டு, ஸோ அதனால் அப்படியே வந்து போட்டுட்டு மேடம் வந்து அவளோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், செடி நட்டு வைக்கிற மாதிரி நட்டு வச்சுட்டு இருக்காங்க. மாடியில் ஒரு அரை மணி நேரம் கிட்டே இருந்திருப்போம். அப்புறம் நான் கீழே இறங்கி வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேல அதனால் சாமி கும்பிடணும். ஸோ நல்லா சீக்கிரமாக கீழே இறங்கி வந்து இன்றைக்கி பூ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவு மேட்டாக்கில் இருக்க பூ தான் பறித்தேன். ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்கன்னா ஃபுல்லாக பறித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் மேட்டாக்கில் இருக்க பூ மட்டும்தான் நான் பறிச்சிருந்தேன். அதனால் சாமிக்கு வச்சுட்டு இப்போ சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஹஸ்பண்ட் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே விளையாட்டு, மணி அடிச்சுட்டு ஒரே ஆட்டம். பார்த்துட்டு இருந்திருப்பீங்கள்ல என்ன அழகாக டான்ஸ் ஆடுறாங்கன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து எங்களோட கோவில் திருவிழாவுக்கு வரி போடுறாங்க. ஸோ அதனால் இன்னையிலேருந்து நாங்கள் விரதம். 1 வீக் கரெக்டாக விரதம் இருப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப கிராண்டாலாம் இல்லை. அந்த கோவில் திருவிழாவுக்கு போகணும்னா எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். பட் நான் இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டைமிங் போக முடியாதுல்லவா, பஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன தேத்திக்கிட்டேன். ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இன்னிலேருந்து ஒரு 1 வீக்கு நான்வெஜ் எடுக்க மாட்டோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறதுனால நான்வெஜ் எடுக்க மாட்டோம், ஃபுல்லாக வெஜ்ஜு தான் சமைப்போம். லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தாகவே எதுவுமே எடுக்கலை நான்வெஜ்ஜு. பட் நான் ஃபிஷ் சாப்பிட்டு கரெக்டாக 6 மந்த் கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக ஃபெப்ரவரி கிட்டே சாப்பிட்டது. அப்போ வந்து மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த வாட்டி மார்க்கெட் எதுவுமே கிடையாது அல்லவா, எப்போவுமே வீட்டு சைடு வரவங்க கிட்ட மீன் இருக்கும். பட் அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்ல, அந்த மாதிரி மீனாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். மற்றபடி சிக்கன் மட்டன்னா அவள் சாப்பிடுவா. பட் மீன் வந்து அந்த முள்ளை நம்ம தானே பிச்சு கொடுக்கணும். ஸோ மீனில் ரொம்ப முள்ளாக இருந்துட்டு இருந்தால் அவளுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க டக்கு டக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கும், டக்குன்னு எடுத்து முழுங்கிட்டுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கினா அந்தளவுக்கு முள் இருக்காது, அவளுக்குமே சாப்பிட நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே சங்கரா மீன் வாங்குவோம். ஸோ அது வந்து அவளுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த மீனில் அந்தளவு ஓரளவு தான் முள் இருக்கும், ரொம்பலாம் வந்து கொச்ச கொச்சன்னு முள் இருக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவளுக்கு எடுத்து சாப்பிட்டு. ஸோ அதனால் மேக்ஸிமம் நாங்கள் ரொம்ப முள் இருக்க மீன்லாம் வாங்க மாட்டோம். பார்க்கலாம் இனி எப்போ மீன் சாப்பிட போகிறோன்னே தெரியல. இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சின்ன சின்ன மீனாக தான் கொண்டு வருவாங்க, அதாவது வீட்டு சைடில் கொண்டு வருவாங்கள்ல, அவங்களும் ரொம்ப சின்ன சின்ன மீன்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் முள் வந்து நிறையவே இருக்கும்.
இந்த ப்ளாக் பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.